வெல்கம் டு ஆல் த ஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 4th and 5th March கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே க்வெஸ்டின் பார்த்துடலாம். அமோன் மற்றும் முசோல் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. கர்பா மற்றும் பதார் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். கோரியா மற்றும் சக்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மங்கன் மற்றும் சம்பா எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, டுமாசா, காசி, குக்கி, லக்கர், பாவி மற்றும் ரபா. பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக் மற்றும் பூபன் ஹசாரிகா. ஸோ இவங்களுக்கு பாரத ரத்னா விருது 2019 கொடுக்கப்பட்டிருக்கு. கபீர், சபாத், பிஜாக், தோஹா, ஹோலி மற்றும் ரெக்டால் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேச காங்கிரஸ் மாநாடு 1905 பனாரஸ்ல கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில நடந்துச்சு. தேவேந்திரநாத் தாகூர் இந்தியன் மிரர் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாங்குய் மிசோரமின் மிக உயரமான சிகரம். 5வது 5 ஆண்டு திட்டம் 1974 to 1978 நிலுவையில இருந்துச்சு. மாநிலங்களில் சட்டமன்ற கவுன்சில்களை ஒழித்தல் அல்லது உருவாக்குதல் அப்படிங்கிற விஷயத்த சரத் 169 சொல்லியிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையின் முதல் அமைச்சர். தமார் கிளர்ச்சி 1789 to 1832 போலநாத் சாகே தலைமையில நடந்துச்சு. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் மிக சிறந்த வரிசை நைட்ஹுட் விருது பெற்றவர் யார்? சுனில் பாரதி மிட்டல். ஊக்கமருந்து பயன்படுத்தியதற்காக 4 ஆண்டுகள் தடை செய்யப்பட்ட கால்பந்து வீரர் யார்? பால் போக்பா. எந்த ஆண்டு இந்திய விலங்கியல் ஆய்வு தொடங்கப்பட்டது? 1916. எந்த மாநில அரசு ஒருமுறை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? தெலுங்கானா. எந்த நாள் பூஜ்ய பாகுபாடு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 1. நாடாளுமன்ற பாதுகாப்பு துறையின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அனுராக் அகர்வால். தினகர் குப்தா தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைவர். சஞ்சய் குமார் அகர்வால் சிபிஐசியுடைய தலைவர். நிதின் குப்தா சிபிடிடி தலைவர். வசுதா குப்தா ஆகாஷவாணியின் முதன்மை இயக்குனர் ஜெனரல். பிரகாஷ் ஸ்ரீவத்சவா என்ஜிடியுடைய தலைவர். ஹிரலால் சமரியா மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர். மணிஷ் தேசாய் பத்திரிகை தகவல் ஆணையத்தின் தலைவர். எந்த நகரம் நீர் வாரியர் நகரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? நோய்டா. ஸோ உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய நகரம் நோய்டா நீர் வாரிய நகரமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ எதனால அந்த அங்கீகாரம் அப்படிங்கன்னா, நோய்டால வாட்டர் பியூரிஃபிகேஷன் அதாவது தண்ணீர் திரும்ப ரீசைக்கிள் பண்றது அப்படிங்கிற நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக இந்த அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. 75வது குடியரசு தின அணிவகுப்புல ஒடிசா மாநிலம் முதல் பரிசை வின் பண்ணிருக்கு. சிறந்த மாவட்ட பஞ்சாயத்துக்கான சுவராஜ் டிராஃபி கொல்லம் மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தெலுங்கானா மாநிலம் சர்வதேச பசுமை ஆப்பிள் விருது வாங்கியிருக்கு. 4வது தேசிய நீர் விருதுல 2023 சிறந்த மாநிலமா மத்திய பிரதேசம் தேர்வாயிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் உள்நாட்டு மீன்பிடிக்கான சிறந்த மாநில விருது வாங்கியிருக்கு. எந்த நாடு ஈரானின் இமேஜிங் செயற்கைக்கோள் பார்ஸ் 1 விண்ணில் செலுத்துகிறது? ரஷ்ய நாடு ஈரான் நாட்டுடைய செயற்கைக்கோள் பார்ஸ் 1 விண்ணில் செலுத்த போறாங்க. உலகின் மிகப்பெரிய வணிக தொடர்பு செயற்கைக்கோள் எக்ஸோஸ்டார் 24 லூபெக்ஸ் சொல்லக்கூடிய நிலவு பயணத்தை ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஏஜென்சியும் இஸ்ரோ நாட்டை சேர்ந்து பண்ண போறாங்க. எகிப்து மற்றும் சீனா நாடு மிசிர்சட் 2 செயற்கைக்கோளை ஏவ போறாங்க. 2024 பூமியை நெருங்கும் அப்போபிஸ் அப்படிங்கிற சிறுகோயில் குறித்து நாசா ஆய்வு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஏஜென்சி ஆப்டிக்கல் 8 சொல்லக்கூடிய ஒரு உளவு செயற்கைக்குள்ள விண்ணில் செலுத்தியிருக்காங்க. கடல் மற்றும் வளிமண்டலத்தை ஆய்வு செய்வதற்காக ஸ்பேஸ் மிஷனை நாசா தொடங்கியிருக்காங்க. நாசா மற்றும் ஜாக்ஸா சேர்ந்து உலகின் முதல் மர செயற்கைக்கோள் லிக்னோசாட்டை விண்ணில் செலுத்தியிருக்காங்க. எந்த நாள் உலக மானுடவியல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் பிப்ரவரி 3 வேளக்கிழமை நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். ஜனவரி கடைசி ஞாயிறு உலக தொழுநோய் தினம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை நாள். பிப்ரவரி 10 உலக பருப்பு நாள். பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். பிப்ரவரி 2 திங்கள் கிழமை
சர்வதேச கால்கை வலிப்பு தினம், பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம் மற்றும் உலக சமூக நீதி தினம், பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம், மார்ச் 1 பாகுபாடு இல்லாத நாள். சூரியனை விழுங்கும் புத்தகத்தை எழுதியவர் யார்? சோ இந்த புத்தகத்தை எழுதினது லக்ஷ்மி முர்தேஸ்வர் பூரி. ரகுராம் ராஜன் மற்றும் ரோஹித் லம்பா பிரேக்கிங் த மவுல்ட் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. எம் நரவானே விதி 4 நட்சத்திரங்கள் ஒரு சுயசரிதை, எம்ஜி அக்பர் மற்றும் நட்வர் சிங் காந்தி 3 பிரச்சாரங்களில் ஒரு வாழ்க்கை, சாரு நிவேதிதா அவுரங்கசீப்புடன் உரையாடல்கள், அருண்குமார் தத்தா அசாமின் ரேகாட் லட்சித் பர்புகான், பி விக்ரம் மகா சொப்னி கூடு, எஸ்டி முனி ராஜதந்திரத்தில் ஈடுபடுதல், அஸ்வின் பிரபு செதுக்கப்பட்ட கற்கள் மாமல்லபுரத்தின் மர்மங்கள். எந்த யூனியன் பிரதேசம் தாவி பண்டிகையை கொண்டாடுகிறது? ஜம்மு அண்ட் காஷ்மீர். அது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பெண் சுய உதவி குழுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சேர்ந்துதான் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. மணிப்பூர் மாநிலம் ஹிங்தாடோ ஷாங்காய் மஹோச்சங்பா கானுகா யோசாங். ஒடிசா மாநிலம் சித்தல் சஸ்தி நோவாக்காய் தனவத்ரா ராஜ்பர்பா. நாகாலாந்து சுக்ரேனி மாட்சிமுங் செக்ரேனி பூஜி ஜூபா அலியாங் மோனியூ. லடாக் மாமணி உணவு திருவிழா. நேபாளத்தில் இருக்கக்கூடிய தமாங் சமூகத்தினர் சுனம் லுசர். ஜப்பான் நாடு சோமின்சா திருவிழாய்.